பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கோடம்பாக்கம் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞன் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க பெரிய ஆச்சரியம் வேடிக்கை என்னென்னா கமலஹாசன் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் பயங்கரமான ஒரு படத்தை கொடுத்து பயங்கரமாக அந்த ரேஸில் முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான இடத்துல வந்து உக்காந்துட்டார் திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்கனவே இருந்த ரசிகர் கூட்டத்தில் ஒரு பதினெட்டு வயது இளைஞர்கள்லாம் இப்போ ஆடாயிட்டாங்க அதனுடைய காரணமாகவும் கமலஹாசனுக்கு ஆதரவான குரல்கள் பயங்கரமாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் மாரி செல்வராஜ் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தொடர்ந்து சோசியல் மீடியாக்களில் வருகிற எல்லாருக்குமே தெரியும் மாரி செல்வராஜ் சமீபத்தில் பேசின பேச்சு அதுவும் கமலஹாசனை மேடைக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவர் பண்ண விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தீயை பற்ற வைத்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தை மாரி செல்வராஜு இயக்கியிருக்கிறாரு அந்த படத்தினுடைய நிகழ்ச்சியில் தான் கமலஹாசனை வரவழைத்து அவரிடம் சில கேள்விகளை மாரி செல்வராஜ் கேட்டார் முக்கியமாக வந்து விருந்துக்கு வந்தவரை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பதுங்கிறது நம்முடைய பண்பாட்டுக்கு உகந்தது அல்லங்கிறது ஒரு பொதுவான விஷயம் ஏன்னா உதயநிதி அழைத்தார் என்பதற்காக தான் கமலஹாசன் வந்து இங்கே வந்திருக்கிறாரு வந்த இடத்தில் தன்னுடைய முப்பது முப்பத்தைந்து வருட ஆதங்கத்தை கொட்டிட்டார் மாரி செல்வராஜ் அதுலேயும் தவறு இல்லை ஏன்னா பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒருவர் பேசும் பொழுது அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை சத்தியங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல கருத்தில் வச்சுக்கணும் என்ன சொல்கிறாரு மாரி செல்வராஜ் அப்படின்னா கமலஹாசன் எழுதிய அவர் வேறொருவர் பரதன் இயக்கியப்படாது ஆனால் கதை திரை கதை வசனம்லாம் கமலஹாசன் தான் அவர் வந்து உருவாக்கிய தேவர் மகன் படம் வந்த புதியில் நாங்கள்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த மேடையில் மாரி செல்வராஜ் வெளிப்படுத்தினார் முக்கியமாக அவர் அப்போ ஆறாவது படிச்சுட்டு இருந்தார் போலருக்கு ஒரு கடிதம் வேறு அவர் எழுதியிருக்கிறார் மாரி செல்வராஜ் கமலஹாசனுக்கு ஒரு சேரி பையன் கடிதம்னு ஒரு கடிதம் எப்பயோ எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்தை இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் மாரி செல்வராஜ் பேச பேச கமலஹாசன் உட்கார்ந்திருந்த விதம் அவர் வந்து அவர் முகத்தில் கோபம் கொப்பளிக்க உட்கார்ந்துருந்ததாக நமக்கு பட்டுச்சு இன்னொன்று கமலஹாசன் வந்து பெருசாக உணர்ச்சிகளை வெளியில் காமிச்சிக்க மாட்டார் அப்படி இருந்தும் அவருடைய தன்மானத்தை வந்து அன்றைக்கி சேண்டிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு முகத்தில் வெளிப்பட்டுடுச்சு பொதுவாக கமலஹாசன் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் கமலுக்கு நெருக்கமானவர்கள் பல பேர்கிட்ட கேட்டேன் ஏன்னா இதே கமலஹாசன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பல அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் தமிழக முதல்வராக கலைஞர் இருந்தப்போ கமலஹாசனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளவு பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பார் அவர் முதலமைச்சராக இல்லைனாலும் கமலஹாசனை வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருப்பார் கமலும் ரஜினியும் அவருக்கு வந்து கலை உலகத்தின் மிக முக்கியமான நண்பர்களாக இருந்தாங்க கமல் கலைஞர் வந்து ஒரு படம் பார்க்க போனார்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோனை போட்டு வாங்க படம் பார்க்கலான்னு கூப்பிட்டு போயிடுவார் அந்த மாதிரி பல கொடுமைகளை கலைஞரோட சேர்ந்து அனுபவித்தவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா கலைஞர் எவ்வளவு கமலஹாசனை எவ்வளவு பெருமைப்படுத்தினாரோ அதற்கு நேர்மறாக அவரை சிறுமைப்படுத்தியிருக்கிறாங்க இன்னும் முக்கியமாக இந்த விஸ்வரூபம் டைமில் நான் விட்டே போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு கமலஹாசனுக்கு நெருக்கடியெல்லாம் அவங்க கொடுத்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி வந்து கமலஹாசன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருக்கிறார் அப்போல்லாம் அவருடைய கோபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க கமலஹாசன் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவர் வந்து இக்னோரன்ஸ் அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான் ஒரு ஒருத்தரை பிடிக்கலன்னா இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருவார் அந்த அளவுக்கு அவங்கள கண்டுக்கவே மாட்டார் அப்படியே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார் இதற்கு உதாரணமாக வேணாம் ஒன்று சொல்லலாம் அவர் படம் ஒரு படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த படத்தில் பணியாற்றிய சிலரை வெளியில் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை கமலுக்கு வந்துச்சு இமீடியட்டாக கூப்பிட்டு கிளம்பு அப்படின்ட்டார் அவ்வளோ தான் அவர் அதுக்கப்புறம் இந்த நோ எக்ஸ்கியூஸ் போனால் போயிட வேண்டியது தான் அப்புறம் பல பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இல்லை சார் இது வந்து கொஞ்சம் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் அப்படிங்கும்போது கமல் சொன்ன வார்த்தை என்னென்னா எடுத்த வாந்தியை திரும்ப வாய்க்குள்ளே போட்டுக்க முடியுமா அப்படின்னாரா இந்த ஒரு பதிலை விட சரியான பதிலை எப்படி சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்ஸ் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவர் வேண்டான்னு முடிவெடுத்துக்கிட்டால் வேண்டான் தான் அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போன பிறகு ஒருவேளை கமலஹாசன் மாரி செல்வராஜுங்கிற பெயரே அவர் மனதிலிருந்து அழிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதே கமலஹாசன் பரியேறும் பெருமாள் படம் வந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு அவராக மாரி செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி அவரை அலுவலகத்துக்கு வர வச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாருன்னலாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி தமிழ் சினிமாவினுடைய ஒரு தலைமகனாக கருதப்படுகிற கமலஹாசன் மாரி செல்வராஜை அவரே வழிந்து அழைத்து பாராட்டுவதுங்கிறது அவருக்கு மாரி செல்வராஜு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விருதாக தான் நான் நினைக்கிறேன் அவர் நினைக்கிறாரோ இல்லையோ நமக்கு தெரியாது பட் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அதே மாரி செல்வராஜ் தன்னுடைய வழியை நீங்கள் பொது சபையில் வைப்பதற்கு எல்லா அதிகாரமும் உண்டு ஆனால் முப்பது வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை ஏன் ஒரு கிளறி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்குது முக்கியமாக அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உதயநிதியே கொஞ்சம் மாரி செல்வராஜ் மேலே வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க ரெட் ஜெயின் நிறுவனத்தினுடைய செண்பகமூர்த்தி மாரி செல்வராஜ்கிட்ட இது சம்மந்தமாக பேசுனாரெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி பண்ணியிருக்க வேண்டாங்கிற மாதிரிலாம் அவருக்கு சொன்னதாக தகவல் இருக்குது ஸோ அந்தளவுக்கு உதயநிதி வட்டாரத்தையும் லேசாக ஷேக் பண்ணியிருக்கு ஏன்னா உதயநிதி வந்து கமலஹாசனுடைய தீவிரமான ரசிகர் அவர் ரஜினி ரசிகரை விட கமலஹாசனுக்கு பெரிய ரசிகராக இருக்கார் அதனால தான் வந்து கமலஹாசனை வைத்து ஒரு படத்தை தயாரித்தது பெருமளவு நஷ்டம் ஏற்பட்ட பிறகும் கமலோடு அதே மகிழ்ச்சியோடு ட்ராவல் பண்ண முடியுது அவரால் கமலை வைத்து படம் எடுப்பதே பெரிய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்றைக்கி இந்தியன் டூ வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு ஒரு ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லாமல் அது போயிட்ருக்குன்னா அதற்கு முழு முதற் காரணம் உதயநிதி உதயநிதி கமலஹாசனுடைய ரசிகராக இருப்பது தான் இந்த கமலஹாசனை ஒரே அடியாக மாரி செல்வராஜ் குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கடிதத்தை படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் எல்லாமே நடிப்பு நீங்கள் வந்து ஒரு சுத்தமான பிராமணர் உங்களுக்குள்ளே வந்து அந்த பிராமண புத்தி அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கடிதம் எழுதியிருக்கிறாரு ஆனால் கமலஹாசனை வந்து சரியாக அவர் கணிக்கலையோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா தேவர் மகன் படத்தில் வந்த பல காட்சிகள் அதே மாதிரி அந்த படத்தில் வந்த போற்றி பாடடி பெண்ணே பாட்டு வந்து போற்றி பாடடி பெண்ணே பாட்டு கிராமப்புறங்களில் போட்டு பல இடங்களில் இந்த சமூகத்தை வெறுப்பேற்றிருக்கிறாங்க அவங்க காதுகுத்து கல்யாணம் இழவு எல்லாத்துக்கும் இந்த பாட்டை போடுறது அதே மாதிரி ஊரில் இருக்கிற வயதான பாட்டிகள்கிட்ட எல்லாம் கூட இந்த பாட்டை பாடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது ஸோ அந்தளவுக்கு வந்து இவர்களை வெறுப்பேற்றிருக்கிறாங்க நிச்சயமாக அந்த வழி அவருக்கு இருக்கும் அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது அது சரியில்லை நியாயம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த நியாயம் அதை சொல்வதற்கான இது எல்லாமே வந்து மாரி செல்வராஜுக்கு குண்டு அதை தனியாக வச்சுருங்க ஆனால் கமலஹாசனை பற்றிய ஒரு பிம்பம் அவர் ஒன்று வச்சுருக்கிறார் இல்லையா நீங்கள் போட்டிருக்கிற கருப்பு சட்டையே போலி நீங்கள் பேசுகிற பகுத்தறிவே போலின்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா அந்த இடத்தில் நான் லேசாக முரண்படுறேன் ஏன்னா வறுமநிர சிவப்புங்கிற ஒரு படத்தில் விட்டை விட்டு ஓடி போன ஒரு பையன் கடைசியாக வந்து ஒரு முடி திருத்துக்கிற இடத்துல அவங்க அப்பா வந்து உட்காருவார் அப்போ அவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும் நம்ம பையன் வந்து முடி திருத்துகிற வேலை செய்கிறானே அப்படின்னு அப்போ அப்பாவுக்கே வந்து அவர் சவரம் பண்ணுவார் அப்போ அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த வேலையை அவர் தொடருவார் ஸோ அப்படி ஒரு காட்சி அந்த படத்தில் இருக்கும் சரி கமலஹாசனை வந்து செல்வராஜ் கேள்வி கேட்டது நியாயமானது முக்கியமானது தேவைப்படுவது அப்படின்லாம் பல மாதிரி பார்த்தால்கூட மாரி செல்வராஜ் கேள்வி கேட்க வேண்டிய இன்னொருத்தர் இருக்கார் அந்த கேள்வியை அவர்கிட்ட அவர் கேட்டாராங்கிறது தான் நம்முடைய கேள்வி என்னென்னா இப்போ இவர் சொல்கிறார்ல போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணேங்கிற பாட்டை போட்டு எங்களெல்லாம் வெறுப்பத்தினாருன்னு சொல்கிறாரில்ல அந்த பாடலை உருவாக்கியது இளையராஜா நீங்கள் அன்னைக்கு இளையராஜா நினச்சிருந்தா அப்படி ஒரு பாட்டே போட்டிருக்க தேவையில்லையே அவர் தானே அந்த பாட்டை போட்டார் நீங்கள் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் இளையராஜாவே அந்த கேள்வியை கேட்டிருக்கணும் எப்படி கமலஹாசனுக்கு ஒரு கடிதம் நீங்கள் எழுதுனீங்களோ அதே கடிதத்தில் இன்னொரு நகலாக நீங்கள் இளையராஜாவையும் சேர்த்து எழுதியிருக்கணுமா வேண்டாமா இளையராஜாவுக்கு அப்படி ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அது நியாயமாக இருந்திருக்கும் அப்போது நீங்கள் வஞ்சனையோடு தான் இதை பார்க்குறீங்க ஏன்னா நம் சமூகத்தை சேர்ந்த இளையராஜா அப்படி ஒரு பாட்டு போட்டார் அதை நம்ம கண்டும் காணாமலும் போயிடுவோங்கிறதுனால இளையராஜாவை விட்டுட்டிங்க அதுதான் என்னுடைய வருத்தம் நியாயமாக இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டியவர் அவரும் கூட ஏன்னா அந்த காலத்தில் வந்த பல படங்களுக்கு இளையராஜா போட்ட பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு ஏன்னால் இப்போ இந்த போற்றி பாடடி பெண்ணே பாட்டை கூட ரொம்ப கேவலமாக யாரும் கேட்க முடியாத அளவுக்கு போட்டிருந்தாருன்னா அது எங்கேயுமே ஓடி இருக்க போகிறதில்ல அது ஒரு சிறப்பான டியூனாக மாறினதுனால தான் எல்லாருமே முணுமுணுக்கிற இடத்துல அது வந்துச்சு இன்னொன்று அன்னைக்கு இளையராஜா வந்து பாடல்கள் வருகிற வரிகளை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இடத்துல சக்தி பெற்ற இடத்துல அவர் இருந்தார் இன்னொன்று வந்து இந்த இடத்துல பாட்டு இல்லையா இன்னொரு இடத்துல வச்சுக்கலான்னு சொன்னால் சரிங்கயான்னு கேட்குற இடத்துல கமலஹாசர் இருந்தார் ஸோ அப்போது இவ்வளோ பெரிய குற்றத்துக்கும் இளையராஜாவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார் ஏன் இங்கே இளையராஜாவை கேள்வி கேட்கல இன்னொன்று உங்கள் பேட்டிகள்லாம் சொல்கிறீங்க வீட்டில் வந்து வடிவேலு படத்தையும் இளையராஜா படத்தையும் வச்சுருப்பேன் அப்படிங்கிறீங்க அங்கே தான் எனக்கு பல கேள்விகள் வருது இளையராஜா வந்து நாட் ஓன்லி தேவர் மகன் இந்த மாதிரி பல படங்களில் பல சர்ச்சைக்குரிய பா பாடல் பாடல்களை போட்டிருக்கிறார் எஜமான் படத்தில் வந்து எஜமான் காலடி மண் எடுத்து நான் நெத்தியில் வச்சு பண்ணலாம் பாட்டு வந்துச்சே அதுக்கு யார் காரணம் அதை விட ஒரு அடிமைத்தனம் உண்டா அது நீங்கள் உங்கள் சாதி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கணும்ல இப்படி ஒரு பாட்டை போட்டிருக்கீங்களே ராஜா சார் இது வந்து நியாயமானு நீங்கள் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்கணும்ல ஸோ அப்படி தவறான ரெண்டு பேரில் ஒருத்தரை மட்டுமே நீங்கள் கேள்வி கேட்பது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல சரி இப்படி சர்ச்சையெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக வேற ஒரு பக்கம் வருவோம் தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு கவுண்டமணி என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக சிவாஜிக்கு வந்து இந்த படத்தின் மேல் ஒரு பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் வந்துடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடி சிவாஜியே ஒரு ஷோ போட ஆசைப்படுறார் ஏன்னா சிவாஜி வந்து தமிழ் சினிமாவின் சிகரம் அவர் வந்து ஒரு படத்தில் நடித்து அந்த படத்தை போட்டு காமிக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது படம் வரும் ரிலீஸ் ஆகும் ஹிட் ஆகும் ஃப்ளாப் ஆகும் அதெல்லாம் வேறு சிவாஜியினுடைய நடிப்பு வழக்கம் போல் மேலே நிற்கும் இப்படி தான் வந்து அவருடைய ஒவ்வொரு படங்களும் போயிட்டு இருந்துச்சு ஆனால் தேவர் மகன் படத்தை அவர் எல்லாருக்கும் போட்டு காட்டணும்னு நினச்சார் அப்போ அவரே ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணி அவருக்கு நெருக்கமான பல பேர் அந்த ஷோவுக்கு வர வச்சுட்டார் இயக்குநர்கள் நடிகர்கள்னு பல பேர் அங்கே வந்திருந்தாங்க கவுண்டமணிக்கும் அவர் அழைப்பு கொடுத்துருந்தார் கவுண்டமணியும் படம் பார்க்க வந்திருந்தார் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே வெளியில் வந்து சிவாஜி காலில் தொட்டு கும்பிட்டுருக்குறாங்க அவரை கட்டி பிடிச்சி பாராட்டியிருக்கிறாங்க பெரிய அளவு வணங்கியிருக்கிறாங்க அப்படியே வார்த்தைகளால் வர்ணிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க எல்லாம் நடந்திருக்கு கவுண்டமணி மட்டும் வேறொரு கதவு வழியாக அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார் இப்போ சிவாஜி வந்து அதை ரொம்ப கவனிச்சிட்டார் என்னென்னா இவ்வளோ பேர் வந்தாங்க நம்மளை வந்து பாராட்டினாங்க கருத்து சொன்னாங்க ஆனால் கவுண்டர் எதுவுமே சொல்லலையே கவுண்டமணி எங்கே போனார் ஏன் வந்து நம்மளை அவர் மீட் பண்ணல படம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு அவருக்கு பயங்கர கேள்வி வந்துடுச்சு இப்போ வீட்டுக்கு போன பிறகு யோ இந்த கவுண்டர் என்ன ஏன் உன் போயிட்டான் வர சொல்லவுனே ஏன் அந்த படத்தை பற்றியா என்ன நினைக்கிறான் அவன் அவன் கருத்து என்ன நான் கேட்டான் அவனுக்கு வர அவனை அப்படின்னு அவர் சொல்லி இப்போ கவுண்டரை தொடர்பு கொண்டு இதுமாதிரி சிவாஜி சார் வந்து உங்களை கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து ஒரு கருத்துமே சொல்லாமல் போயிட்டீங்களாமே அப்படின்னு அது ஏதாவது சொல்லுங்கப்பா நான் எதுக்குப்பா வரப்போகிறேன் இருக்கார் இல்லை இல்லை முடியாது நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் வற்புறுத்தி சிவாஜி முன்னாடி போய் நிற்க வச்சுட்டாங்க இப்போ சிவாஜி வந்து கவுண்டர்கிட்ட கேட்டாரா ஐயோ என்னையா நீ பாட்டை படம் பார்த்துட்டு போயிட்டே நீ எப்படி இருந்தது படம் சொல்லியா அப்படின்னு ஒன்னே நம்ம கவுண்டர் வந்து சொன்னாரான் இல்லை நான் சொல்லிடுவேன் நீங்கள் வந்து தப்பாக நினைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு நீ என்ன இருந்தாலும் பரவாயில்ல சொல் அப்படின்னு ஒன்னே அப்போ அவர் சொன்னாரான் வந்து ஊரில் உங்களை பெரிய அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் நின்னா ஊர் நிற்கும் நடந்தால் ஊர் நடக்கும் நீங்கள் படுத்தா ஊர் படுத்துக்கும் அளவுக்கு உங்களை வந்து பயங்கரமாக பில்ண்டப் பண்ணுறாங்க கடைசியில் இத்தினோண்டு புள்ள உங்களை டேஸில் மிதித்து கொண்டுடுச்சே இதெல்லாம் ஒரு படமான்ட்டு சிரிச்சுட்டே போயிட்டாராம் அதில் வந்து சிவாஜி பயங்கரமான ஷாக்கு ஏன்னா இந்த படத்தை கவுண்டமணி எப்படி எடுத்துக்கிட்டாரோ அந்த மாதிரி மற்றவர்கள் எடுத்துருந்தா முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்திருக்காது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு பற்றிக்கிட்டு எரியுது இது வந்து கமலஹாசன் வழக்கம் போல் தான் எடுத்த வாந்தியை திரும்ப எடுத்துக்கணும்னு நினைக்காத ஒரு நபர் அதனால் அவர் மண்டையிலேருந்து இதை கட்டி அன்னைக்கே வச்சுட்டு இருப்பார் ஆனால் மற்றவர்கள் இதை சுமந்து பெரிய சர்ச்சையாக்கி அது இன்னமும் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பேச வைப்பாங்க போல இருக்கு எதுவாக இருந்தாலும் கவுண்டம் மணியினுடைய விமர்சனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது